ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேடுக்கு வந்து நம்ம ஃபுட் செலவை வந்து கம்மி பண்ணுறதுக்கு என்ன ஐடியா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் என்னோடய சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஜியில் இருந்தவளே வேஸ்ட்டு தினையை வந்து நம்ம எடுத்து அதை ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் எதுலையாவது போட்டு அதை முளப்பிக்கலாம் முளைப்பிச்ச பிறகு அதை வந்து நம்ம பேடுக்கு வந்து கொடுக்கலாம் கண்டிப்பாக அப்படி சாப்பிடும்போது அது பேடுக்கு நம்ம ஹெல்த்தான ஃபுட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு தினை ஏதாவது வேஸ்ட் ஆகாத மாதிரியும் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிஞ்சஸ்ஸு அப்புறம் லப்பேடு இதெல்லாம் வந்து அசோலைங்கிற ஒரு பாசி உண்டு அந்த பாசி வந்து நமக்கு தண்ணியில் போட்டு வளர்க்கணும் சாணாங்கி இந்த மாதிரி பட்டை இதெல்லாம் போட்டு வளர்த்தோன்னா அந்த பாசியை வந்து நம்ம பேடுக்கு வந்து கண்ணு கொடுக்கலாம் அது ஃபஸ்ட்டே வந்து நம்ம சின்னதுலேயே கொடுத்து பழக்கணும் நிறைய பேடு வந்து சாப்பிடாது அழகாக கழுவி வச்சோம்னா கண்டிப்பாக வந்து சாப்பிடும் பேட்ஸ் எல்லாம் நான் சாப்பிட்றத பார்த்துருக்கேன் நிறைய கண்டிப்பாக வந்து அது சாப்பிட்டோம்னா பேட்ஸ் எல்லாம் நிறைய காலண்ணியா இந்த மாதிரி எல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க நிறைய பேர் அப்படி வச்சுருக்கவங்களுக்கு இந்த ஃபுட்டோட தினை வந்து அதிகமாகவே சாப்பிட எல்லாம் பொறுத்தளவில் நீங்கள் அந்த நேரத்தில் வந்து இந்த அசோலை பாசியை வந்து வச்சிங்கன்னா அது வந்து தென வந்து அதிகமாகவே சாப்பிடவே செய்யாது இந்த ஃபுட்டை வந்து நீட்டாக வந்து கழுவி டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் இடத்த வச்சோம்னா அது அதிகமாகவே அசோலை சாப்பிடும் அதுக்கப்புறம் தினையை வந்து கம்மி பண்ணிவிடும் அப்போ நமக்கு அதோட செலவு வந்து ரொம்பவே கம்மியாகும் தென்னை வந்து கிலோ நாற்பது ரூபாய்க்கு மேலே இருக்கும் இப்போ அசோலா போட்டிங்கன்னா அதுக்கு வந்து எள்ளுபுல தென வச்சாலே அது சாப்பிடாது மேக்சிமம் இந்த அசோலா பாசியை வந்து அதிகமாகவே சாப்பிட்றதுனால அந்த மாதிரி கீரை ஐட்டங்கள் இந்த மாதிரி ஏதாவது அடிக்கடி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அதுதான் அது அதிகமாகவே விரும்பமே தவிர எல்லாம் அதிகமாக விரும்பாது நெக்ஸ்ட்டு வந்து இதை பிஞ்சஸ் ஜாவா எல்லா பேடுக்குமே கொடுக்கலாம் ரொம்பவே சத்தான அது இது கண்டிப்பாக வந்து இதை கொடுக்கலாம் அப்புறம் வந்து எல்லா பேடுக்கும் கீரை ஐட்டம் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தோம்னா வந்து வேறு உள்ள ஃபுட்டு தினை இந்த மாதிரி உள்ளதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடும் அசோலை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா பேடு வந்து ரொம்ப இருக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த அசோலை பாசி வந்து நிறைய பேர் மீன் வளர்க்குறவங்க வந்து நிறைய பேர் வச்சுருப்பாங்க நீங்கள் இருந்து கேட்டு வாங்கினாலும் இல்லைன்னா அதுக்கான விதை வந்து நிறைய பேர் சேல் பண்ணுவாங்க இருந்து வாங்கி அதை வந்து நம்ம தண்ணியில் கொஞ்சம் சாணாங்கி கொஞ்சம் போர் மண் இதெல்லாம் கலக்கி ஒரு ஒரே அடி தண்ணி அடி தண்ணி அந்த அளவு தான் விடணும் விட்டு அதை வந்து நம்ம ஒரு டார்பா இந்த மாதிரி ஏதாவது போட்டு அதில் பார்த்தா நிறைய வந்து உருவாகிட்டே இருக்கும் நம்ம பேடுக்கு வந்து ஒரு நாள் ஒரு ஒரு கைப்பிடி அளவு பல போட்டால் போதும் நீங்கள் எடுக்க எடுக்க அதில் இருந்து கண்டிப்பாக வந்து நிறைய உற்பத்தி ஆகிட்டே வரும் அப்புறமா வந்து நம்ம அந்த அசோலா போடுற பாசியில் வந்து மீன் விடலாம் கப்பி பீஸ் இந்த மாதிரி ஏதாவது பீஸ் வெரைட்டிகளாக விட்டோன்னா அதுக்கும் ஃபுட்டெல்லாம் போட போடணும்னு அவசியம் இல்லை கண்டிப்பாக அது அதோடய வேறு அந்த சின்ன சின்ன வேறு இதெல்லாம் சாப்பிட்டு கண்டிப்பாக வளரும் அப்புறம் இந்த ஃபுட்டு வந்து நிறைய இதுக்கு போடலாம் புராக் போடலாம் அப்புறம் வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய முயல் இந்த மாதிரிப்பட்ட எல்லா விலங்குகளுக்கும் மேக்சிமம் சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு தான் மெயினாக வந்து இது பேர்ட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு அதிகம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து பேர்ட்ஸுக்கு இந்த மாதிரி தென்னையை விட இந்த அசோலா பாசி வந்து அதிகமாக போட்டு கொடுப்பார் தென்னை வந்து அது கம்மியாக தான் சாப்பிடும் அதனால் அசோலா அசோலா பாசி அது போட்டு கொடுக்கறதுனால நல்லாவே ப்ரீடிங் ஆகுது அதே மாதிரி அதோடய சாப்பாடு செலவு வந்து ரொம்பவே கம்மியாகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன் என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்தோம்னா மறக்காம என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ